சிப்பாய் கழகத்திற்கு முன்பு வெள்ளையரே வெளியேறு சுதந்திர போராட்டத்தில் குரல் கொடுத்தவர்களில் ஒருவராக விளங்கியவர் கொள்ளித்தேவர் அவர்கள். அவருடைய 304வது பிறந்த நாள் விழாவில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய மரியாதையை செலுத்தி மணிமண்டபத்தில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை குறிப்பேடு விவரங்களை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஆக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு போரிட்டிருக்கக்கூடியவர்களில் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்குபவர்கள் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்கட்டு சேவல் தமிழகம் ஏன் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டியவர் கொள்ளித்தேவர் அவர்கள். எனவே அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மரியாதை செய்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். வங்கிகள் இணைப்பு குறித்து நிர்மலா சீதாராமன் பேட்டி எடுத்திருக்காங்க. வங்கிகள் இணைச்சு நிறைய வங்கிகளை இணைச்சு பெரிய வங்கிகளாக அறிமுகப்படுத்த போறாங்க. அவ்வளவு வங்கிகள் வந்து லாபத்தில் பயிர்த்துதான் சொல்லுவாங்க. அப்போ அது குறித்து ஏற்கனவே அந்த வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து என்ன கவனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து பார்ப்போம். முதலமைச்சர் உள்ளிட்ட ஒரு 10 அமைச்சர்கள் வெளிநாட்டில் தான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இன்னொரு 8 அமைச்சர்கள் 10 அமைச்சர்கள் போகப் போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆட்சியில் கடந்த 8 ஆண்டு காலத்தில் 2 உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கிறது. அந்த 2 உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக 5.5 கோடி லட்சம் முதலீடு ஈர்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் அது என்ன நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அடைந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது குறித்து எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக இன்னும் கூட சொல்லணும்னா எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை அதிமுக அமைச்சரவை என்று சொல்ல முடியாது, சுற்றுலாத்துறை அமைச்சரவை என்று தான் சொல்ல வேண்டிய நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவரவர்கள் விருப்பத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு திமுக தலைமையும் கலந்து பேசி அதற்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும்.